ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் அஞ்சாம் தமிழன். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஒரு நீர்வீழ்ச்சி தான் பார்க்க போகிறோம். நீர்வீழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அழகான நீர்வீழ்ச்சின்னு சொன்ன இல்லைங்களா, அது இந்த மலையில் தாங்க இருக்குது. இந்த மலைக்குன்னு ஒரு பேர் இருக்குங்க. இது என்ன நேம் பார்த்தீங்கன்னா, ஏற்காடு மலை. சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏற்காடு மலை அடிவாரத்தில் தாங்க இந்த அருவி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்றத பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் பொம்முடியிலேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தாங்க இந்த ஆனைமடுவு. ஆனைமடுவு ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏற்காடு மலையிலிருந்து மூலிகை வாசனையோடு வரும் அருவி தாங்க இந்த ஆனைமடுவு அருவி. நீங்கள் இந்த அருவிக்கு போகிறீங்கன்னா நமக்கு தேவையான ஃபுட் அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம எடுத்துகிட்டு தாங்க போகணும். அங்கே கிடங்கே கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், தப்பாக நினைக்காதீங்க, ஃபுட்டு இல்லைனா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பிளாஸ்டிக் கவரோ பிளாஸ்டிக் பாக்ஸோ யூஸ் பண்ணாதீங்க, அங்கே போடவும் போடாதீங்க. இந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்குது, இந்த விலங்குகள் ரொம்பவும் பாதிக்கப்படும். அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இந்த மாதிரி பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறையவே கீழே கடந்தது. இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த மாதிரி நேச்சுரலான பிளேஸில் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாம் நீர்வீழ்ச்சிக்கிட்ட வந்துட்டோம், ரோட்லேருந்து சும்மா கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதுங்க இந்த அருவி வந்துடும். இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலையிலேருந்து தாங்க வருது. இந்த தண்ணி ரொம்பவும் சுத்தமாகவும் மூலிகை வாசனோடய இருக்கிறதுனால தண்ணியை குடித்து பார்த்தாலும் நல்லதாக இருக்குது. இந்த ஃபால்ஸ் பார்க்கும்போது ரொம்பவும் நேச்சுரலாகவும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அருவியில் குளிக்கவே தனியாக ஒரு பிளேஸ் இருக்குங்க, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. மற்ற நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா மேலே இருந்து அருவி கொட்டும், அதில் தான் நம்ம குளிச்சிருப்போம். இந்த நீர்வீழ்ச்சியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மேலே இருந்து சரிஞ்சிக்கிட்டே நாம் வந்து கீழே குதிக்கலாம். இந்த பாறை தாங்க ரொம்ப ஸ்பெஷலான பாறை. இங்கேருந்து தான் சரிஞ்சிக்கிட்டே போகலாம். தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அடி அதெல்லாம் படாது. நாம் இங்கே மதியம் 2 மணி அளவில் தான் அங்கே போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் குழந்தைகள் செம்மையாக என்ஜாய் பண்ணி அருவியில் விளையாடிட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து செம்மையாக ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பசங்க எப்படி என்ஜாய் பண்ணுறாங்கன்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து குளிச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எழுந்து நீங்கள் போகவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க நாமளும் சருகினே போய் குளித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் எப்போவும் ஒன்று சொல்லுவேன், இந்த மாதிரி இடத்துல சேஃபாக குளிக்கணும். ஏன் சொல்கிறேன்னா நீங்களே பாருங்கள் நம்ம மாமா என்ன வேலை பண்ணியிருக்காருன்னு. நல்ல வேலை அவருக்கு அடி எதுவும் படலை, அவரே எழுந்து டாட்டா காட்டுறாரு. யாராக இருந்தாலும் சரி, ஃபால்ஸில் குளிக்கும்போது கொஞ்சம் சேஃபாகவே குளிங்க, அதான் நான் சொல்கிறது.
இந்த அருவியோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஆனை மடுவு மேப்பில் டைப் பண்ணாவே கண்டிப்பாக காட்டும். நீங்கள் இந்த அருவிக்கு போயிருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஞ்சான் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா பாய் பாய். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், இன்னொரு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது நம்மளது, இட்டன் ஸ்பைசி ஃபுட்டு சேனல் நேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாக ஸ்பைஸியாக ஃபுட்டை பற்றி நிறைய வீடியோஸ் போட போகிறோம். அஞ்சான் தமிழன் சேனலை சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த சேனலையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.